ஹாய், வெல்கம் டு கிரேசி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பாண்டி போக போகிறோம். ஸோ அந்த ப்ளாகை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சும்மா வந்து ஒரு வெக்கேஷன் கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி நாளைக்கு ஆஃப்டர்நூன்லாம் வந்து ரிட்டர்ன் வந்துடுவோம். ஸோ டித்து வந்து நல்லா தூங்கிட்டுருக்கான், ஜெட்டி போடாமல் தூங்கிட்டுருக்கான். ஸோ இவரும் இப்போ தான் எழுந்தோம், காஃபி வந்து குடிக்க போகிறோம். ஸோ இன்னும் தூக்கம் தெளியல எனக்கும். காஃபி குடிச்சு முடிச்சுட்டு நம்ம பேக் பண்ணுறதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் வீடியோஸ் வரல. ஸோ இனிமேல் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன். நானும் ஒரு வாட்டி இதை தான் சொல்கிறேன். ஸோ இனிமேல் கண்டிப்பாக வந்து ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம காஃபி குடிச்சிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் பேக் பண்ணும்போது வந்து பார்க்குன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டா தூங்குறாரு, தூங்குறாரு, எந்துக்கவே மாட்டேன்றாரு. ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருக்கான் போல. நான் வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய ட்ரெஸ் எல்லாமே அங்கே வச்சுருக்கேன். அது வந்து இன்னொரு பேக்கில் வைக்கணும். ஸோ இந்த பேக்கில் டித்தனோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ மீதி எல்லாமே வந்து காஸ்மெட்டிக்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பர்ஸில் வந்து பேக் பண்ண போகிறேன். அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு பார்ப்போம். டித்துக்குட்டி ட்ரெஸ் போடாமல் உட்காந்துருக்கான். ஸோ ரெடி பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். அப்படின்னா ரெடி ஆகிட்டேன். ஹேர் மட்டும் எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப கேர்லியாக இருக்கும் எப்போவுமே. ஸோ கேர்லியாக இருக்கிறதுனால நான் வந்து ஃப்ரண்ட்டில் எங்கேயாவது இந்த மாதிரி வெளியிலலாம் போகிறோம் அப்படின்னா லைட்டாக ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே வந்து பஃப் வைக்கிறது இதெல்லாமே வந்து நான் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் புதுசாக கேர்லரும் வாங்கியிருக்கேன். இதோட அப்டேட் உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரைட்னர் கேர்லர் இதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நான் சாரி டிராப்பிங் வீடியோஸ் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்ன ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து கேர்லரும் இப்போ தான் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன், காட்டுறேன். இதை பற்றியும் நான் உங்களுக்கு ரிவ்யூ கண்டிப்பாக கொடுக்குறேன். கேட்கப்படுறான், இப்போ வந்து ரெடி ஆகிட்டோம். ஸோ நம்மளும் கிளம்ப போகிறோம். ஸோ லைட்டாக ஃப்ரண்ட்டில் மட்டும் ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கேன், பின்னாடிலாம் வந்து ஸ்ட்ரைட்டன்லாம் எதுவும் பண்ணலை. ஸோ கிளம்ப வேண்டியதான், கிளம்பலாம். பார்ப்போம் அப்படின்னா ஃபைனலி கிளம்பியாச்சு. இந்த பேக் மட்டும் இங்கே கூட வச்சுருக்கோம். இன்னொரு பேக் வந்து டிக்கியில் போட்டாச்சு, ஏன்னா அந்த பேக் வந்து தேவையில்லை. இதில் வந்து ஸ்நாக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எங்கள் கூட வந்து வச்சுருக்கோம். கொண்டை போடுறதுக்காக ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக கிடையாது, நான் பயங்கரமாக வேர்க்குது. ஸோ அதனால் வந்து கொண்டை போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து நம்மளுக்கு வந்து இந்த டீஹைட்ரேட் ஆகுது. ஸோ வெயிலும் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எங்கே போனாலும் வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. தண்ணி நிறைய குடிக்கல அப்படின்னா நம்மளோட கிட்னியில் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகுமா. ஸோ இது வந்து நான் ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனாலவே நாங்கள் நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து நிறைய தண்ணி குடிங்க. என்னோடய லிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலுமே தெரியும் எவ்வளோ ட்ரையாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த ட்ரையாக இருக்கிறத மறைக்க தான் நான் வந்து லிப்ஸ்டிக் இருக்கேன். ஸோ இப்போ வந்து தண்ணி வந்து நாங்கள் மூணு பாட்டில் தண்ணி வந்து எடுத்துருக்கோம். ஸோ பத்தலை அப்படின்னா போகிற வழியில் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம். டித்துக்குட்டி ஹாய் சொல்லுங்கள். ஸோ ஜஸ்ட் அ மினிட், நான் வந்து பட்டனுங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். எங்களோட வீட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி விநாயகர் கோயில் இருக்குது. ஸோ வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து எங்கேயாவது வெளியில் போகிறோம், கொஞ்சம் லாங்காக போகிறோம் அப்படின்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் நாங்கள் வந்து போவோம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வரமாட்டாங்க கண்டிப்பாக, சோம்பேறியோட உச்சக்கட்ட அவங்க ரெண்டு பேரும். ஸோ நான் மட்டும் அப்படியே உள்ளே போக மாட்டேன், வெளியிலே சாமி கும்பிட்டு கிளம்பிடுவோம். ஸோ டீதன் காய் சொல்லுங்க. அவர் வந்து ரொம்ப பெரிய பிக் பாய் ஆகிட்டார். ஸோ அவர் வந்து ஏதாவது ரோட்டில் வந்து ஏதாவது போர்டெலாம் பார்த்தானா கூட வந்து அவன் அதை ஸ்பெல் பண்ணுறான். ஸோ ஸ்பெல் பண்ணல, அது வந்து அந்த அந்த ஏ அப்படின்னா ஏ அந்த வேர்ட் அந்த லெட்டர் வந்து படிக்கிறான். ஸோ பெரிய பையன் ஆகிட்டான். அம்மா மாதிரி ஹாய் சொல்லுங்க. நான்லாம் டென்த்து வரைக்கும் படிக்கவே மாட்டேன் சுத்தமாக. ஸோ ஒரு நாள் என்னை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னோடய அம்மாவை வந்து உட்கார வச்சு நான் வந்து பேச வைக்கிறேன். நான் சுத்தமாக டென்த் வரைக்கும் படிக்க மாட்டேன். ஸோ லெவன்த்துலேருந்து தான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். டுவெல்த் வந்ததுக்கப்புறம் என்னடா நம்மளே இப்படி மாறிட்டோம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஃபீல் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருப்பேன். ஸோ டீச்சர்ஸ் எல்லாமே கூப்பிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே என்னை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக என்னோடய அம்மா உட்கார வச்சு பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க.
வந்து எதுவுமே சாப்பிடல. ஸோ அதனால் பிங்கோ வந்து சாப்பிட்டுட்ருக்கான். இதெல்லாம் எதுவும் ஸ்பைசஸ்லாம் போடல, அந்த பிளெயின் அந்த சால்ட்டு பவுடர் அந்த ஃப்ளேவர் இருக்கும்ல, ஸோ அந்த ஃப்ளேவர் தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஒன்று எடுத்துக்கவா, ஒக்கே தீஸ்கண்ணா அமுக்கு அமுக்கு நமுக்கிறான் தீஸ்கண்ணா. ஐய் தீஸ்கண்ணா, பார்த்தா இது டூ தீஸ்கண்ணா, பொழைச்சிப்போம் அப்படின்னு கொடுத்துருக்கான். சாப்பிடுவோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக மகாபலிபுரம் கிட்ட இருக்க ஏ டு பிக்கு வந்திருக்கோம். பை பாபா. பாபா பாபா டாடி. பை பாபா. பை பாபா. பாபா பாய் பாபா. பை பாபா. பாபா டாடி. பை பாய் பாபா. டாடி சப்போ. டாடி ம் தெரு டேய் விட்டடா பாபா. அப்படின்னா ரொம்பவே அழகாக வந்து ஒரு பார்க் செட்டப்பில் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து பார்க் மாதிரி அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி நடையார் அனுபவம் வந்து எங்கேயுமே பார்க்கல. ஸோ சூப்பராக இருக்குது. நீங்கள் மகாபலிபுரம் வரீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். ஸோ இங்கேயே வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஹலோ நல்லா அழகா இந்த மேரிகோல்டெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது ஒன்று பிச்சுட்டு போய் வீட்டில் செடி போட்டோம்னா சூப்பராக வளரும். பிக்க முடிஞ்சால் பிப்போம். பிங்க அப்படின்னா வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ அழகாக இந்த மேரிகோல்டும் பிச்சுட்டேன். ஸோ வீட்டுக்கு போய் நம்ம போட்டு பார்க்கலாம் செடி வளர்த்தா அப்படின்னு. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டால் வந்து செடி வளரும். ஸோ இப்போ இதுக்குள்ளே இருக்க அந்த சீடு வந்து இது தான். ஸோ இது தான் இந்த ஃப்ளார் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டால் தான் வளரும். ஸோ பார்க்கலாம் வளர்தா இல்லையா அப்படின்னு. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு திரும்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாண்டிக்கு அவுட்டரில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே தான் வந்து ரூம் பார்த்துருக்கோம். அங்கேருந்து நம்ம எப்படி உள்ளே போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஏன்னா நாங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ லாங்காக வந்து கார் வந்து கொண்டு வர்றது. ஸோ அதுவுமே ஒருத்தராலேயே டிரைவ் பண்ணி இவ்வளோ நேரம் வந்து தனியாக வந்து ஓட்டிகிட்டு வராங்க. ஸோ இது தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுறது. ஸோ அதனால் நம்ம ரெசார்ட்லயே கார் வாங்கியே தான் ஃபர்ஸ்ட் டைம். கார் வாங்கி இல்ல, கல்யாணாகி ஃபர்ஸ்ட் நாங்க ஹனிமூன் போனோம். அதுக்கப்புறம் வந்து இப்போதான் வந்து வரோம். ஃபங்க்ஷன் இல்லாம எங்கேயுமே நாங்க வெளியே போனதே கிடையாது. ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியில வந்து. வழியிலேயே வந்து நுங்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நுங்கு விற்கிறது நுங்கு வாங்குறது நுங்கு விற்கிறதுக்காக நிறுத்திட்டோம் சொன்னேன். நுங்கு வாங்குறதுக்காக நம்ம வந்து நிறுத்தியிருக்கோம். ஸோ போயிட்டு நுங்கு வாங்கலாம். இந்த இத்தனை இது வரைக்கும் நுங்கு பார்த்ததே இல்லை. அவனோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. கையே படலை. அவரோட கையே வந்து அந்த நுங்கு அந்த உள்ளே இருந்த அந்த ஃப்ளஷ் மேலே படவே இல்லை கை சுத்தமாக. ஸோ வெறும் அந்த நைஃபை யூஸ் பண்ணியே அவர் வந்து இது பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுவே நம்ம சிட்டிக்குள்ளே அப்படின்னா கையை வச்சு அதை குழப்பி அதை ஒரு வழி ஆக்கி அப்புறம் தான் நம்மளோட கைக்கு வரும். ஸோ ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சென்னை டு பாண்டிச்சேரி ரூட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரோட் சைடு இருக்கிற நுங்கு வந்து சாப்பிடுங்க. ஆக்சுவலி நுங்கு வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நம்மளை வந்து நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுருக்கோம். நம்ம டெண்டர் கோக்னட் குடிப்போம்ல, ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக வந்து எல்லாருமே சாப்பிடுங்க. ஸோ இப்போது நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம்.
பாண்டிச்சேரியோட பீச் இது. ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெசார்ட் வந்து ரீச் ஆயாச்சு. சூப்பராக இருக்குது. ரெசார்ட்டோட ப்ரைஸ் அப்புறம் ரெசார்ட்டோட நேம்னா என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி கம்மி தான், ரொம்பவே வேர்த் தான். பீச் ரெசார்ட் தான், பீச் பக்கத்தில் தான் இருக்குது ரெசார்ட்டு. ஸோ ரெசார்ட்டோட வெளியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். இது ரிசார்ட்டோட டூர் வந்து நான் இப்போவே காட்டிடுறேன். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கச்சக்கச்சன்னு இருக்கும். ரிசார்ட்டோட வெளியே எப்படி இருக்குது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இதுலேயே ஷேர் பண்ணாலும் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தி ஆயிரும். அதனால் ஸோ முன்னாடி முன்னாடி ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்கே போய் ஸ்டே பண்ணாலும் ரெஸ்ட் ரூம் வந்து கொஞ்சம் ரொம்பவே நீட்டாக இருக்கணும். ஸோ ஒரு சூப்பரான அழகான மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம டாய்லெட் இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி இங்கே வந்து பார்த்த உடனே ஷாக்கிங்காக இருக்க ஒரே விஷயம் என்னென்னா, ஸோ சீரியஸாக நான் பெரிய பெரிய ஹோட்டலில் கூட இந்த மாதிரி பிராண்டட் ஷாம்பூஸ்லாம் நான் பார்க்கவே இல்லை. ஸோ இந்த பிராண்டோட ஷாம்பூவும் அதே பிராண்டோட சோப்பும் வந்து வச்சுருக்காங்க. இது பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் நான் அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வந்து காட்டினேன். அப்புறமும் நார்மலான ஷவர், கீசர் அதே மாதிரி தான் எப்பவும் போல். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷ்ஷாக ஸோ ஒரு ப்ரெஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இருக்கீங்க. ஸோ இப்போ வெளியில் பார்க்கலாம். ஸோ ரெஸ்ட் ரூமில் ஃபஸ்ட்டு இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ டோர் ஓப்பன் பண்ண உடனே அழகான ஒரு க்யூட்டான பெட் அண்ட் ஒரு ரூம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு அந்த வார்ட்ரோப்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் டிவி, வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம், அப்புறம் மிரர், அவ்வளோதான். ஸோ டோர் ஓப்பன் பண்ணி நேராக ஒரு குட்டி பார்க் மாதிரி இருக்குது. அது வந்து மிரர், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ யாரோ பெல் அடிக்கிறாங்க, பார்த்துட்டு வரேன். ஸோ இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே இந்த ரெசார்ட்டோட ப்ரை, இந்த ரூம்ஸ் இங்கே ஒரு நைட்டு ஸ்டேக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத நான் கேட்டு சொல்கிறேன். ஸோ எங்களுக்குமே ப்ராப்பராக தெரியல, எங்களுக்குமே இன்னும் சொல்லவே இல்லை எவ்வளோ அப்படின்னு. ஸோ ஜன்னல்லாம் அழகாக இருக்குது. விண்டோவுக்கு வெளியில் பாருங்கள், இவ்வளோ அழகாக க்யூட்டாக செம்மையாக இருக்குது. மார்னிங் எழுந்து பார்த்தோம்னாலுமே ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும் இந்த இடம்லாம். டித்தன் வந்து அவனோட வாழ்த்தனத்தை எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அடுத்த வீடியோவில் வெளியில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம எங்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். டித்து பாய் சப்போ.